எஸ்எம்ஏ என்ற தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட கோவை சிறுமிக்கு பலகட்ட முயற்சிக்கு பிறகு 16 கோடி ரூபாய் மருந்து நேற்று செலுத்தப்பட்டது. கோவை போத்தனூர் அம்மன் நகர் 3வது வீதியை சேர்ந்த அப்துல்லா ஆயிஷா தம்பதியின் 1 வயது குழந்தை ஜூஹா ஜைனப் எஸ்எம்ஏ எனப்படும் அரிய தசைநார் சிதைவு மரபண நோய் பாதிப்புக்கு ஆளாகியிருந்தார். இந்த நோய்க்கான மருந்தான ஜோல்கன்சமா மருந்து அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. இதன் விலையோ 16 கோடி ரூபாய் என்பதால் பெற்றோர் திகைத்து நின்றனர். அது குறித்து கடந்த மார்ச் 3ஆம் தேதி News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. குழந்தையின் சிகிச்சைக்காக தன்னார்வ அமைப்புகள் மற்றும் மத்திய அரசிடம் பதிவு செய்து பெற்றோர் நிதி திரட்டி வந்தனர். இந்நிலையில் இந்த நோய்க்கான மருந்து தயாரிக்கக்கூடிய டர்பைன் மையம் குழுக்கள் ஒன்றை நடத்தியது. அதில் அதிர்ஷ்டவசமாக ஜூஹாவின் பெயர் தேர்வாகி இலவசமாக மருந்து கிடைத்தது. அதைத் தொடர்ந்து ஜூஹாவுக்கு டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து June 26ஆம் தேதி செலுத்தப்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குழந்தைக்கு மருந்து கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக குழந்தையின் பெற்றோர் கூறியுள்ளனர். எங்களுக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, ஃபண்ட் டொனேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாரும் நினைச்ச மாதிரி ஜூஹாக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. உங்களோட ப்ரேயர், உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் தான் என்னோட குழந்தைய இன்னைக்கு காப்பாத்திருக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. மருந்து செலுத்தப்பட்டதையடுத்து குழந்தை வீடு திரும்பலாம் என்றும் 15 நாட்களுக்கு ஒருமுறை பரிசோதனைக்கு மட்டும் அழைத்து வர வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இந்த ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ராஃபி நோயால் மொத்தம் 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவை போத்தனூர் சிறுமிக்கு நல்வாய்ப்பாக மருந்து கிடைத்துவிட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த சதீஷ்குமார், பிரியதர்ஷினி தம்பதியின் 2 வயது மகள் மித்ராவுக்கும் இதே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குழந்தை மித்ரா மருந்துக்கான தொகை 16 கோடி ரூபாயை எதிர்நோக்கி உள்ளார். திருச்சியில் இயங்கி வரக்கூடிய படைக்கல தொழிற்சாலையின் பாதுகாப்பு படையினர்